நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னமா இது? இந்திரனா எனக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி டென்ஷன் பண்ணிட்டாரு. இப்பவே போய் அம்மாவை பாரு, ஒரு முக்கியமான விஷயம். அப்படி எப்படினாரு? நல்லா தானமா இருக்கீங்க? என்னாச்சு? ஏன் அப்படி பாக்குறீங்க? ஓ, உங்களோட எல்லா பிளவுசஸும் இதோ இருக்கு. டெய்லர் ஷாப்க்கு போறதுக்கு எனக்கு டைமே இல்ல, அதனால தான் லேட் ஆயிடுச்சு. சரி, இத போட்டு பார்த்து கரெக்டா இருக்கான்னு சொல்லுங்க, நான் இதோ வரேன். இரு, எங்க போற? இந்த பிளவுஸ் எல்லாம் விடு, நீ முதல்ல என் பக்கத்துல உட்காரு. இப்படி உட்காரு. அம்மா, நான் போய் எல்லாரையும் பாத்துட்டு வந்துடுறேன். அப்புறமா எல்லாரையும் பாத்துக்கலாம். தாத்தா பாட்டியை கூட நான் பாக்கல, ரொம்ப நாள் ஆச்சுல. கொஞ்ச நேரம் உங்க அம்மா கூட உட்கார்ந்துட்டு போனா என்ன? எனக்கு சீக்கிரம் வேற வீட்டுக்கு போகணும். அப்படி என்ன அவசரம் உனக்கு வீட்டுக்கு போக? அது ராகுல் இருக்கார்லமா, நிறைய பேர் எனக்கு வீட்டுக்கு சாப்பிடுறது கூப்பிட்டு இருக்காரு. அதுதான், நான் போய் தான் எல்லாம் ரெடி பண்ணணும். ராகுல பத்தி தான் உங்களுக்கு தெரியலமா, அவருக்கு எல்லாமே ப்ராப்பரா இருந்தாகணும். அதனாலதான் இன்னைக்கு எல்லாத்தையும் நானே பண்ண போறேன். சாப்பாடு கூட நான் தான் பண்ண போறேன். மாப்பிள இன்னைக்கு ஆபீஸ்க்கு போகலையா? ஆபீஸா? போனாரே. அது விருந்த ஈவினிங் தானே, அவர் ஈவினிங் சீக்கிரம் வந்துருவாரு. பகல்ல ராகுல் எங்க வீட்டுல இருக்காரு, எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலை. மா, ராகுல் எப்பவுமே இப்படி வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் அவரை கல்யாணமே பண்ணிட்டு இருக்க மாட்டேன். நீ எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போற? ஸ்கூலா? சம்பளம் கம்மியா தானே கிடைக்கும்? எவ்வளவு கிடைச்சா இப்ப என்னம்மா? அதான் உனக்கே தெரியும்ல, ராகுல் இப்ப எவ்வளவு டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. உன்னை இங்க இல்லனா அங்க, அங்க வீட்டுல ராகுல் இல்லாம அவங்க அம்மா கூட ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இப்ப பாருங்களேன், அவர் கான்ஃபரன்ஸ்க்காக சிட்னி போறாரு. அத நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், இந்த தடவை நானும் உங்க கூட வருவேன். போதும் அப்பர்ணா, போதும். சொன்னதெல்லாம் போதும்மா. இன்னும் உன்னையே நீ எவ்வளவு கஷ்டப்படுத்திக்க போற? ஒரு பக்கம் இவ்வளவு பெரிய பிரச்சனை, அது பத்தாதுன்னு இப்படி போய் மேல போய் சொல்லிக்கிட்டு போற வழி. அவ்வளவு பெரிய பொண்ணாயிட்டியா? இவ்வளவு பெரிய துக்கத்தை தனியாவே நீ தாங்கிக்கிறியா? இல்லம்மா, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்பர்ணா. இவ்வளவு பெரிய விஷயத்த நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லைமா? அது அம்மா கிட்ட போய் சொல்லாம இருக்கி. என்ன என்ன நினைச்ச நீ? ராகுலோட வேலைய பார்த்துதான் உன்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தனா? அவர் வேலை போனா என்ன, நம்ம உறவுல ஏதாவது குறை வரும் நினைச்சியா? இல்லம்மா. என்ன ஏமா என்கிட்ட சொல்லல? என்ன அது, உனக்கும் ராகுலுக்கும் எந்த நேரத்துல எங்களோட அன்பு ரொம்ப அதிகமா தேவைப்பட்டுச்சோ அந்த நேரத்துல எங்களை விட்டு விலைக்கு போயிட்டியே. நான் என்ன ராகுல இலேஷிஷா நேந்திர விட வித்தியாசமா பாக்குறனா? ஏமா என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டு. Oh.
உங்ககிட்ட சொல்லணும் போல தான்மா எனக்கு இருந்தது. ஆனா என்னால சொல்ல முடியல. எனக்காக இல்ல, ராகுல்காக. எப்படி மனா சொல்லுவ? சொல்லுங்க, நான் எப்படி சொல்லுவ? இத சொன்ன ராகுல் மனசு வருத்தப்படும்ல? மா ப்ளீஸ், இத பத்தி வீட்டுல யாருக்கிட்டயும் சொல்லிடாதீங்க. சொன்னீங்கன்னா அப்புறம் மறுபடியும் என்னால இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாதுமா. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இவங்க எல்லாரும் நம்ம சொந்தங்கள் தானே அப்பனா? உன் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. இல்லம்மா, ப்ளீஸ் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. என்னால யாரையும் பார்க்க முடியாது. வீட்டுல இருக்கிற எல்லா பசங்களும் ஆசையா என்ன பெரியமான கூப்பிடுறாங்க. அவங்க சுக துக்கங்கள் எல்லாத்தையும் என்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்பர்னா? நீ நான் பெத்த பொண்ணு தானே, நீ ஏன் இவ்வளவு பெரிய விஷயத்த என்கிட்ட மறைச்சிட்டியே? எல்லாம் சீக்கிரமா சரியாயிடும் அப்பர்னா, எல்லாம் சரியாயிடும். நீ ஒன்னும் தனியா இல்ல, நாங்க எல்லாரும் உன் கூட தான் இருக்கோம். அண்ணி, நம்ம இஷான் அண்ணா இல்ல, நம்ம சோனாலி அக்காவுக்கு ஒரு காதல போடுற தோடு கொடுத்தாரு. என்னோட இயரிங் இஷான் சோனாலிக்கு கொடுத்தானா? How dare he? அண்ணா, அதுதான் என்னோட இயரிங் இல்லையே. இஷான் என்ன பழி வாங்கறதுக்காக தானே என்கிட்ட அதை கொண்டு வந்தான். அந்த பேர்ல என்னன்னு நான் தானே தூக்கி போட்டேன். இல்ல, அவன் எனக்காக தானே கொண்டு வந்தா, அப்ப அது என்னோடது தானே? என்னது, இஷான் எங்கேயும் இல்லையா? பாத்தியா சானா, இந்த இஷான் ஏன் இப்படி இருக்கான்? சத்தியம் பண்ணாலும் செய்ய மாட்டேன்னு தெரிஞ்சு என்கிட்ட பொய்யா சத்தியம் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு போன் பண்ணி ஐடியோல மீட் பண்ணலாம்னு சொன்னா, ஆனா அவங்க வரவே இல்லை. இப்ப பாரு, இன்னும் வீட்டுக்கும் அவன் வரல. நீங்க எங்கயாவது வெளியே போறதா இருந்தீங்களா? பட் இட்ஸ் ஓகே, என்னோட வேலை முடிஞ்சு போச்சு. என்ன சுஹானா, நீ என்ன எதுக்காக இப்படி பாத்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, நீ இஷான் வர வரைக்கும் இங்கேயே காத்துட்டு இருப்பியா இல்ல உன்னோட ரூமுக்கு போவியா? என் கூட ஒரு காஃபி குடிக்கிறியா? நான் மீனா கிட்ட சொல்லி இப்பவே கொண்டு வர சொல்றேன். ஒரு நிமிஷம், மீனா ரெண்டு கப் காஃபி கொண்டு வா. நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் தெரியுமா, டெல்லியில டிராபிக் ரொம்ப ஓவரா இருக்கு. உன் பேகுக்கு ஜிப் போடலையா? Oh my god, why am I so careless? வர வழியில பேக் இப்படி தான் இருந்துச்சா? ஏதாவது கீழே விழுந்திருக்குமோ? நீங்க அம்மாவை பாத்தீங்களா?
இல்லையே ஏ நீங்க கொஞ்ச நேரம் அம்மா கிட்ட பேசிட்டு இருந்துட்டு வாங்களே அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் ஏதாவது நடந்துச்சா இல்லையே அதெல்லாம் ஒண்ணு நடக்கல அப்புறம்னா வந்துட்டு போனா ஆமா அவ அம்மாவை பார்த்துட்டு போயிட்டா எனக்கு தெரியும் நான் தான் அவளுக்கு ஃபோன் பண்ணேன் நீங்களா ஆ அப்பர்ணா வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுல அதான் அம்மா அப்பர்ணா வீட்டுக்கு வர சொன்னாங்க ஓ அதான் விஷயமா அம்மா நல்லா இருக்காங்களா ஆ ஏ இல்ல பாற ஒரு ரெண்டு நாள் பொண்ணு வீட்டுக்கு வரலன்ன உடனே அம்மா ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிடுறாங்கல்ல ஆனா பையனை பத்தி கண்டுக்கறதே கிடையாது இந்த இப்படி வாங்க ஒவ்வொரு தாயும் தன்னோட பையனை நினைச்சு தான் அதிகமா கவலைப்படுவாங்க அப்பர்ணா பத்தி கவலைப்படுறதுக்கு அப்பர்ணா நினைச்சு அம்மா எதுக்காக கவலைப்பட போறாங்க அப்பர்ணா எவ்வளவு சந்தோஷமா இருக்கா அவளுக்கு எந்த விஷயத்துல குறைச்சல் அப்படித்தானே சாரி 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 மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சிடுங்க என் தங்கச்சிய பத்தி பேச ஆரம்பிச்சோன்னு வாய அடைச்சு போயிட்டேன்னு சாரி 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 ரஜினி நான் தான் நியாயமா சாரி சொல்லணும் அன்னைக்கு தேவையில்லாம உன்னை ரொம்ப பேசிட்டேன் ஆனா இனிமே பேச மாட்டேன் அப்ப சரி எப்பல இருந்து உனக்கு தெரியும் என்ன அப்பறம் அவட நிலைமைய பத்தி என்ன நிலைமைந்தர் நீங்க என்ன கேக்குறீங்க ரஜினி உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு என்னோட தங்கச்சி தன்னோட வலியை என்கிட்ட மறைச்சு உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டான் ஆனா அதே நேரத்துல கஷ்டமாவும் இருக்கு நீங்க ரெண்டு பேரும் இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டீங்களே சொல்ல வேண்டன்னு சொன்னா ஆனா இனிமே அப்பர்ணாவால தாங்கிக்க முடியாதுங்கிற நிலைமை வரும்போது நான் முதல்ல உங்ககிட்டதான் சொல்லிருப்பேன் உண்மைதான் சாரி 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 இந்த இயரிங் உங்ககிட்ட தான் இருக்குன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் ஆனா இது எப்படி உங்ககிட்ட வந்ததுன்னு நான் கேட்க மாட்டேன் பிகாஸ் யூ நோ வை ஐ டோன்ட் கேர் ஐயோ சஹானா நானே உங்ககிட்ட சொல்லல ஷட் அப் நான் சொன்னல ஐ டோன்ட் கேர் இல்ல இல்ல சஹானா அது ஆக்சுவலி எனக்கு இந்த இயரிங் ரொம்ப பிடிச்சிருந்தது அதான் ஹே ஹலோ சுனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஒரு நிமிஷம் இரு சுஹானா கிட்ட எதுவும் சொல்லாத முதல்ல வேலை முடிஞ்சதா இல்லையா Ha ha ha.
thank you, thanks Ishan, thank you, thank you. You're welcome, Ishan. ஒரு வழியா இதோட பேரை நீ கண்டுபிடிச்சிட்ட. ஆமா சுஹானா, சுஹானா நான் இதை உன்கிட்ட சொல்ல வந்தேன். ஏய் உருஞ்சிர. எல்லா கிரெடிட்டும் நீ மட்டும் வாங்கிட்டு போனா எப்படி? இஷான் இப்போ நீ என்ன சொல்ல வர? முதல்ல நீ இத புடி. ஒரு காதுல மட்டும் போட்டா நல்லா இருக்காதுல? நீ ரொம்ப கரெக்ட்டா புரிஞ்சிட்டு இருக்க தெரியுமா? இது நம்ம சோனாவோட ஐடியா தான். இவ தான் என்கிட்ட இஷான், இது அழகான இயரிங், நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, இன்னொன்னு எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டேன்னு சொன்னா. ஆனா எங்க போய் வாங்குறது, இந்த இயரிங் மேட்டர்ல எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்ன. அப்பதான் இவங்க இருக்காங்களே, ஏய் மானிடா, இந்த விஷயத்தை என்னிடம் விட்டு விடு, நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னா. அதுக்கு நானு, சரி தாயே, இந்த விஷயத்தை வெற்றிகரமாக நீ முடித்து விட்டாய் என்றால் உனக்கு நான் குச்சி மிட்டாய் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா இவ சொன்ன மாதிரியே செஞ்சிட்டா. அப்போ நேத்து ராத்திரி நீங்க ரெண்டு பேரும் இத பத்தி ஏன் என்கிட்ட சொல்லல? இல்ல சஹானா, உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அத நான் உன்கிட்ட சொல்லல. சரி, எனிவேஸ் நான் ரூம்க்கு போறேன். சொன்னாலே வெயிட். என்னாச்சு? இஷான் கூட பானிபூரி சாப்பிட வேண்டாமா? Of course, சாப்பிடணும். So let's go. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லா ஏற்பாடுகளும் முடிஞ்சது. அங்க நாம எந்த மாதிரி விளையாட்டு வேணாலும் விளையாடலாம். ஆஹா, தாத்தா, உங்களுக்கு ஹாஃப் பேண்ட் கூட எடுத்து வச்சிட்டேன். ஹாஃப் பேண்டா? எனக்கு போய் ஹாஃப் பேண்ட். அத போட்டுக்கிட்டு என்ன விளையாடுவேன்? விளையாடுறதுக்கு இல்ல, ஸ்விம்மிங் பண்றதுக்கு. ஸ்விம்மிங்? அப்ப என்ன ஃபிரிஸ்பி? அதுவும் வச்சாச்சு இல்ல இலேஷனா? ஆஹா, ஃபிரிஸ்பி வச்சிட்டேன், லூடோ, செஸ், எல்லாத்தையுமே வச்சாச்சு. இது பாரு, இந்த விளையாட்டெல்லாம் அங்க விளையாட வேண்டாம், நாம கிரிக்கெட் விளையாடலாம். நான் வாட்ச் பாய் சார் கிட்ட எல்லாம் சொல்லியாச்சு, அவர் தேவையானது எல்லாத்தையும் கொண்டு வந்துருவாரு. வாட், அப்பா வரறா? கூட சஞ்சனாவும் வரா. வாவ் வாவ் தாத்தா, என்னையும் வெளிய கூட்டிட்டு போங்களே, நான் அந்த மாதிரி வெளிய போனதே இல்ல. அப்படியா? சுஹானா, இவளையும் கூட்டிட்டு போகலாமா? முகத்தை தெரியலையே. எனக்கு என்னவோ இவன் ரஜினி கிட்ட இருந்து நல்ல திட்டு வாங்கியிருக்கான் போல இருக்கு. எப்பவும் போல. இல்ல, ஏன் கேக்குறேன்னா, பாஸ் இது உங்களுக்கு லீவ் குடுக்கலையா? என்ன கேட்ட பாஸ போட்டு தள்ளிடணும், பேசாம வேலையை விட்டுருங்க. லீவ் எல்லாம் எனக்கு ஏற்கனவே கிடைச்சிருச்சு. தோடா, அப்புறம் அப்புறம் எதுக்காக இவ்வளவு சேடா இருக்கீங்க? அவன் சும்மா தான் நடிக்கிறான், அப்பதானே நீங்க எல்லாரும் அவனையே கவனிப்பீங்க. இந்த இந்தர் இருக்கானே, தெரிந்தவே மாட்டா. பாத்தீங்களா, இதுதான் என்னோட ஆக்டிங். எப்படி உங்க எல்லாரோட எக்ஸைட்மெண்ட்? சிறப்பு கொஞ்சம் கூட தர. எதுக்கு இவன் அடிக்கத்தான்? அதுக்கு நீங்க உங்க செருப்பை எடுத்துக்கலாம்ல. தெரியாம இன்னொருத்தர் செருப்பை போட்டு வந்துட்டேன், நாளைக்கு வச்சிடுறேன். மாமா, நான் என்ன பண்ண? நீங்களும் திருந்த போறது இல்ல. என்ன தாத்தா, தப்பு பண்ணிட்டேன். அப்புறம் ஏய் சோனா, இப்போ நம்ம பிக்னிக்கு எங்க போறோம்னு சொல்ல? பிக்னிக்லாம் எங்கேயும் போகல.
பிக்னிக் போற பிளான் கேன்சல்.